அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், சூரிய கிரகணத்தை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. அதாவது கிரகணம் நிகழ்கிற நாளே பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான நாள் என்றும், அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நாம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை நம்ம சொல்வதை கேள்விப்பட்டு இருப்போங்க. அதோடு சூரியனை இந்த பாம்பு விழுங்கியதால தான் இந்த கிரகணமே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்களுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியான காரணங்கள் இன்றளவுக்குமே இருந்து கொண்டு தான் இருக்குங்க. சரி, சூரியனுக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம், ஏன் சூரியனை வந்து பாம்பு விழுங்குது, இதனால எப்படி கிரகணம் உருவானது என்பது குறித்த பல முக்கியமான தகவலையும், இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய அந்த மர்மமான சில விஷயங்களை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய இந்திய புராணங்களின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது நிலவு வந்து பாம்பு விழுங்குவதால தான் கிரகணமே ஏற்படுது அப்படின்னு நம்பப்படுதுங்க. அறிவியல் தொழில்நுட்பம் வளராத அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கதைகளை சொல்லியிருக்காங்க. அதாவது சூரியன் நிலவு பூமி நடத்தக்கூடிய ஒரு நிழல் விளையாட்டே இந்த கிரகணம் அப்படின்னு அறிவியல் ஆய்வுகள் மூலமாக பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே சூரியன்ல எத்தனை சதவிகிதம் மறைப்பு ஏற்படுகிறதோ அதை வைத்து தான் இந்த கிரகணத்தையே பார்த்திங்கன்னா ஒரு வகைப்படுத்துகிறாங்க. அதாவது சூரியனை முழுமையாக நிலவு மறைப்பது முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதியாக பார்த்திங்கன்னா மறைத்ததுன்னா இதுதான் பகுதி கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மையத்தை முழுவதுமாக மறைப்பது வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சூரிய கிரகணத்தை பார்த்திங்கன்னா இப்படி பார்ட்டிஷியனாக பிரிக்கிறாங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஜோதிடப்படி பார்க்கும்போது நவ கிரகங்களில் ராகுவும் கேதுவும் பாம்பு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் விழுங்கக்கூடிய நேரத்தில் தான் கிரகணங்கள் ஏற்படுவதாக புராண கதையில் சொல்கிறாங்க. அதாவது பிரம்மாவிடம் வரம் பெற்று கிரகண வேளையில் சூரிய சந்திரர்களை இந்த ராகுவும் கேதுவுமான பாம்புகள் பழிவாங்குவதாக புராணத்தில் சொல்கிறாங்க. ஏன் சூரியன் சந்திரன் ராகு கேது பழிவாங்க வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு கதை இருக்குங்க. அதாவது சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்குவதற்காக தான் பாம்பு செய்த விளையாட்டின் காரணமாகத்தான் இந்த கிரகணமே உருவானது அப்படிங்கிற மாதிரியான சில கதைகளை சொல்றாங்க. இந்த சமய புராணங்களின் படி காசியப முனிவர் அப்படிங்கிறவருக்கும் அதிதி அப்படிங்கிற தம்பதிகளுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த தேவலோக வாசிகளான இந்திரன் வாயு அக்னி போன்ற தேவர்கள். அதே போலதான் காசியபர் திதி தம்பதிக்கு பிறந்தவர்கள் ரண்யாட்சசன் ரண்யகசிபு உள்ளிட்ட அசுரர்கள். இதனால தான் தேவர்களும் அசுரர்களுக்கும் என்றைக்குமே ஏழாம் பொருத்தமாக இருந்து வருவதாகவே சொல்லப்படுதுங்க. அதாவது கிருத யுகம் நடைபெற்ற சமயத்தில் அமுதம் சாப்பிட்டா என்றைக்குமே இளமையாகவும் அதிக பலமும் மரணமே ஏற்படாமல் சுகபோகமாக வாழலாம் அப்படிங்கிறத அறிந்து கொண்ட இந்திரன் முதலான தேவர்கள் அந்த அமுதம் பார்க்கடலின் அடியில் உள்ளதை அறிந்து பார்க்கடலில் வாசம் செய்யும் திருமால தஞ்சமடைந்தனர். பார்க்கட கடைவதற்கு மந்தார மலையை மத்தாகவும் தான் சைனிக்கும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொடுத்து உதவினார். அவ்வளவு பெரிய பார்க்கடலை கடைவதற்கு தங்களால் முடியாது என்பதால தான் உதவிக்கு தன்னுடைய சகோதரர்களான அசுரர்களையும் பார்த்திங்கன்னா துணைக்கு அழைத்து இருந்தனர். அவர்களும் தாங்கள் பார்க்கடலை கடைவதற்கு உதவ தயார் என்றும் அதற்கு பிரதிபலனாக அமுதத்தில் சரிபாதி தங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. தேவர்களும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அசுரர்களுடைய உதவியோடு அந்த பார்க்கடலை பார்த்திங்கன்னா கடைய ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கடலில் இருந்து மகாலட்சுமி சந்திரன் தன்வந்திரி பகவான் என பலருமே பார்த்திங்கன்னா வெளிப்பட்டு கொண்டே இருக்காங்க. ஆழக்கால விஷம் வெளிப்பட்ட அதை சிவன் தனது கழுத்தில் தாங்கி கொண்டார். இறுதியாக பார்க்கடலில் இருந்து தேவர்கள் எதிர்பார்த்த அமுதமும் பார்த்திங்கன்னா வெளிப்பட்டு இருந்தது. அமுதத்தை அசுரர்கள் பருகினால் அவர்களை சமாளிக்கவே முடியாது. எனவே தான் ஏற்கனவே அவர்களால் ஏகப்பட்ட தொல்லைகள் அனுபவித்து நம்ம வந்து கொண்டு இருக்கோம். இதில் அமுதத்தையும் நம்ம கொடுத்துட்டா தேவர்களான தங்களுக்கு தொல்லைகள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமால் கிட்ட தேவர்கள் போய் சொல்றாங்க. திருமாலும் அசுரர்களுக்கு அமுதம் கிடைப்பதை தடுப்பதற்காக மோகினி வடிவத்தை எடுக்கிறாரு. மோகினியின் அழகுல சொக்கி போன அசுரர்கள் மோகினி அனைவருக்குமே அமுதத்தை பரிமாறட்டும் என்று கேட்டுக்கொள்ள அதற்கு தேவர்களும் சம்மதித்தனர். அமுதத்தை யாருக்கு முதலில் பரிமாறுவது என்பதில் தகராறு ஏற்பட அமுத கலசத்தின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தெளிவான அமுதத்தை தேவர்களும் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அமுதத்தை அசுரர்களும்
கொழுந்து எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள செய்யப்பட்டது. முதலில் தேவர்கள் இருந்த வரிசையில் அமுதத்தை மோகினி பரிமாறினாள். ஆனால் இதில் ஏதோ உள்குத்து இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட சுவர்பானு என்ற அசுரன் மாறு வேடத்தில் தேவர்கள் இருந்த வரிசையில் உட்கார்ந்து விட்டான். இந்த விஷயம் மோகினி வடிவில் இருந்த திருமாலும் அறிந்தார். அது தெரிந்ததே அமுதத்தை சுவர்பானுக்கு கொடுத்தார் மகாவிஷ்ணு. அமுதம் கிடைத்த வேகத்தை அதை சுவர்பானும் அவசர அவசரமாக பருகினார். இதைதான் சூரியனும் சந்திரனும் பார்த்து விட்டனர். சூரியனும் சந்திரனும் உடனடியாக இதை மோகினியிடம் சென்று உண்மையை சொல்லவே எதுவுமே தெரியாதது போல மோகினி தன்னிடம் இருந்த அகப்பையால் சுவர்பானுவின் தலையில ஓங்கி அடித்தார். இதனாலதான் சுவர்பானுவின் தலையும் உடலும் துண்டாகி விழுந்தது. அமுதத்தை பருகியதால சுவர்பானுடைய உயிர் மட்டும் பார்த்தாங்கன்னா போகாமல் தலையும் உடலும் தனித்தனியாக விழுந்து கிடந்தும் துடித்து கொண்டே இருந்தது. அசுரர்கள் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி அவர்களுக்கு அமுதத்தை அளிக்காமல் முழுவதையுமே பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கே வழங்கிவிட்டார் மகாவிஷ்ணு. சுவர்பானுவால தான் தங்களுக்கு அமுதம் கிடைக்காமல் போனது என்பதை அறிந்து கொண்ட அசுரர்கள் சுவர்பானுவை அசுர குலத்தில் இருந்து ஒதுக்கியும் வைத்துட்டாங்க. தலை வேறு உடல் வேறாக கிடந்த சுவர்பானு தனக்கு நல்வழி காட்டுமாறு மகாவிஷ்ணுவையே பார்த்தீங்கன்னா திரும்பவும் சென்று நாடியிருந்தார். திருமாலும் மனம் இறங்கி உடலோடு பாம்பின் தலையையும் தலையோடு பாம்பின் உடலையும் பொருத்தி இருவருக்கும் ராகுகேது அப்படின்னு பெயரும் கொடுத்திருந்தார். இருவரையுமே நவக்கிரக மண்டலத்தில் மற்ற கிரகங்களைப் போல இல்லாமல் நேரெதிர் திசையில் சஞ்சரிக்கும்படி அருள்பாலித்தும் இருந்தார். அன்று முதல் தான் ராகுவும் கேதுவும் நவக்கிரக மண்டலத்தில் தற்போது வரைக்குமே சஞ்சரித்து கொண்டு வருகின்றது. இங்கு தான் அடுத்து ஒரு ட்விஸ்டே நடந்தது. ஆனால் தனக்கு ஏற்பட்ட கதிக்கு காரணம் இந்த சூரியனும் சந்திரனும் தான் அப்படின்னு இந்த ராகுவும் கேதுவும் அதாவது சுவர்பானு பார்த்தீங்கன்னா உணர்ந்து கொண்டு அவர்களை இருவரையுமே பழிவாக வேண்டும் அப்படின்னு விரும்பி பிரம்மனை நோக்கி பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளாகவே தவம் இருந்து இருக்கிறார் இந்த ராகுவும் கேதுவும் சொல்லக்கூடிய சுவர்பானு. அதன்படிதான் ஆண்டுதோறுமே நான்கு முறை சூரிய சந்திரனின் நிழல் பூமியின் மேல் விழாமல் தடுக்கக்கூடிய வரத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். இதையடுத்தே அமாவாசை நாளில் சூரிய நிழலையும் பௌர்ணமி நாளில் சந்திர நிழலையும் பூமியின் மேல் படாமல் தடுத்து வருகின்றார். இதையே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு புராணத்தில் சொல்கிறாங்க. சுவர்பானும் என்னும் அசுரன் சூரியனை மறைத்து இருளை பரப்பினான். சூரிய கிரகணம் வெளிவராத நிலையில் உலக இயக்கமும் உயிரினங்களும் வேலைகளும் தடைப்படுமோ என்று பயந்தனர் தேவர்கள். அசுரனிடம் இருந்து சூரியனை விடுவிக்க பரிகாரத்தில் ஈடுபட்டனர். இதில் இருள் விலகி இளஞ்சிவப்பாக காட்சி தந்தான் சூரியன். கடைசியில் அவனது இயல்பான நிறமான வெண்மையானது பளிச்சிட்டது அப்படிங்கிற மாதிரியான தகவல் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்கிறாங்க. கிரகணம் பிடித்த நிலையில் கருவட்டமாக காட்சி தருவான் சூரியன். கிரகணம் விட துவங்கியதுமே பார்த்தீங்கன்னா சிவந்த கலந்த வெண்மையில் ஒளிர்வான். முழுவதுமே விட்டதும் வெண்மை நிறத்தினால் காட்சி நமக்கு தருவார். வேதத்தில் அந்த கிரகணத்தின் நிகழ்வானது உள்ளதுங்க. ராகுவை பற்றிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா அதர்வன வேதத்திலையும் இருக்கு. அமாவாசை நாளில் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வருவதால் சூரிய ஒளி பூமியின் மேல் விழாமல் தடுக்கப்படுவதால் ஏற்படுவதே இந்த சூரிய கிரகணம் என்றும் பௌர்ணமி நாளில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி வரும்போது பூமியுடைய நிழலானது சந்திரன் மறைப்பதால் ஏற்படுவது தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமான உண்மையாகவும் அறிவிக்கப்பட்டு உள்ளதுங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்பட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது சுவர்பானு என்ற அசுரனாகிய ராகு கேகேது என்ற பாம்பு சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்குவதற்காகவே தவம் இயற்றப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு கிரகணத்தை ஏற்படுத்தி இருந்ததாகவும் அப்போது ராகு கேது என்று சொல்லக்கூடிய இந்த பாம்பு சூரியனை விழுங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு கிரகணமும் ஏற்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனவே சூரிய கிரகணத்தை பற்றி நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எதை விசித்திரமா பாக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதற்கு முன்பாகவே நிலவு வந்து பாம்பு விழுங்குவதாலதான் இந்த கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த சூரிய கிரகணமானது வருகின்ற அக்டோபர் 25 செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா நிகழ உள்ளது. அதாவது இந்த முறை 27 வருடத்திற்கு பிறகு தீபாவளியை தொடர்ந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இந்த முறை கிரகணமானது ஏற்பட்டு இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1995 பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.